கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். சென்ற முறை நான் சந்தித்த போது சொக்கநாதனின் திருவிளையாடல் தொடரும் என்று சொன்னேன். அது யார் ஆரம்பித்து வைத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது பெரும்பற்ற புலியூர் நம்பி அருளி செய்த திருவிளையாடற் புராணம் அதுதான் முன்னோடியாக அமைந்தது என்று நமக்கு ஒரு அருமையான தகவலை தெரிவித்து பல களஞ்சியங்களை உள்ளே பதுக்கி கொண்டு வந்திருக்கின்ற பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்களுக்கு முதலில் வணக்கம் தெரிவித்து அழகாக அதை பாடல்களில் நமக்கு வடித்து தரப்போகின்ற கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி உங்களுக்கும் வணக்கம் கூறி நம்பி திருவிளையாடலுக்கு உங்களை நம்பி நுழைகிறேன். நம்பினா விரும்பின்னு அர்த்தம். விரும்பி நம்பா. ஆமாம், விருப்பத்துக்குரியவன். விருத்து. ஆமாம், நம்மிடத்தில் விருப்பமுள்ளவன், நாம் அவனை விரும்பி அடைகிறோம். இந்த வேம்பத்தூரில் அவர் பிறந்தார். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறது. இவருடைய இயற்பெயர் பெரும்பற்ற புலியூர் நம்பி. அந்த குடும்பத்தார் வந்து சிவ தில்லை நடராச பெரும்பான் பேரில் ரொம்பவும் ஈடுபாடு உடையவர்கள். அதனால் பெரும்பற்ற புலியூர் நம்பி அப்படின்னு பேர். அவ்வளோதான். அந்த ஊரே பிராமண கிராமம். மற்ற வேளாளர்கள் உண்டு, மற்ற சாதியார்கள் உண்டு. இங்கே அத்தனை பேரும் தமிழ் புலவர்கள். ஓ, பழங்காலத்தில் ஒரு சங்கம் இருந்தது, அது வேம்பற்றூரார் சங்கம்னு பேர். அதனால் இவர் திருவிளையாடல் பாடினா இருக்கு வேம்பற்றூரார் திருவிளையாடல்னு ஒரு பேர் இருக்கு. ஆமாம். அதனால் இப்படி பல. இன்னொன்று, வரலாற்றோடு ஒட்டிய நூல் இதுதான் என்று மரமேரடிகள் இதை புகழ்வார். பரஞ்சோதியை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர். இதுதான் பரஞ்சோதி. கொஞ்சம் இலக்கிய சுவையினாலே கொஞ்சம் விஞ்சித்தான் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக இது சளைத்ததல்ல. அருமையான நூல். வேம்பத்தூரில் ஏராளமான தமிழ் பெரும்புலவர்கள் இருந்தார்கள். அங்கே வேம்பத்தூர் குமாரனார்லேருந்து, இந்த பெருமற்றியூர் நம்பியிலேருந்து சௌந்தரிய லகரியை தமிழிலே பண்ணின வீரை கவிராஜ பண்டிதர் கூட வேம்பத்தூர் தான். இந்த கவிராஜ பண்டிதருக்கு அம்பாள் காசி வரைக்கும் அவருடைய பெண் வடிவத்தில் போய் பண்ணிவிட பண்ணா. வீட்டிலே இருன்னு சொன்ன பொண்ணு நம்மளோட கூட வராளே அப்படின்னு இவர் நினைச்சார். இவருக்கு வேட்டி துவச்சி போட்டு சாப்பாடு பண்ணி காலமைக்கி விட்டு இப்படி எல்லாம் ஒரு பெண் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செஞ்சார். செஞ்சா அம்பாள் திரும்பி வந்தா, இந்த எல்லையில் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன், சமைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தால் பொண்ணு அங்கே இருக்க, பெற்ற பொண்ணு. அப்பா இன்றைக்கி வரதா சொல்லலையே? என்ன என்ன வரதா சொல்லலையே? கூடவே இருந்துட்டு என்ன இப்படி சொல்கிற உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு வந்தவள் அம்பாள்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்பா அவ்வளோ சிறப்பு வேம்பத்தூருக்கு. வேம்பத்தூருக்கு இவர் இருந்த காலம் பதினாலாம் நூற்றாண்டு சொல்லலாம். 1753 விருத்தப்பாடல்கள் இருக்குன்னு
ஆமாம் குறிப்பு கொஞ்சம் சுருக்கமாக இருக்கு. சரி இதுதான் சுருக்கமா? இதுதான் சுருக்கம். ஒரு பாட்டு பார்க்கலாமா? பாருங்க. அரிய சடைமுடி போற்றி, அருள் பொழி செம்முகம் போற்றி, விரை இதழி மலரணி நூல் விளங்கிய மார்பகம் போற்றி, மருவும் உயர் பேரழகு வளரு தரு நிலை போற்றி, திருவளர் செந்தமிழ் சொக்கன் திருவடி தாமரை போற்றி. அந்த அழகுங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றீங்க? நீங்க தான் சொல்றீங்க. இல்லை என்ன பொருள் அங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு? ஒன்றும் சொல்லலை, சொல்லுங்க. அழகே வடிவான அம்மா தான். சரி சரி. அருள் பொழி செம்முகம் போற்றி, அந்த செம்முகம்ன்றதுக்கு பரமேஸ்வரன் வந்து சிவந்த உருவத்தோடு இருப்பார். சிவனெனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி அம்மான். ஆனா இன்னைக்கு கேலண்டர் முதலானவற்றிலே பார்த்தாலும் சரி, சில பேர் பண்ணுகிற கோளாறுகள் அவரை நீலவர்ணமாக பண்ணுகிறார்கள். தவறு, அடிப்படை தவறு. சிவபெருமான் செக்கச்சவேல் என்று இருப்பதனால தான் அவனுக்கு சிவன்னே பேர். சிவம்னா சிவப்பு, சிவப்பு தான் சிவம். போடக்கூடாது. அது இந்த பாம்பே கேலண்டர்லாம் வந்ததுனால வந்த வேணே. ஐயா இந்த பாட்டு சுருட்டி ராகத்தில் அமைந்திருக்கிறது. நிஷாத பிரதானமான ஒரு ராகம் அது. ஐயா சாவேரிக்கும் சுத்த சாவேரிக்கும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரி சுருட்டிக்கும் செஞ்சுருட்டிக்கும் தொடர்பு இல்லை. தொடர்பு இல்லை. மித்திர ராகங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேர் ஒன்றா இருந்தா. ஓகே, மித்திர ராகங்களா? சாம்பமூர்த்தி எழுதியிருக்காருபடி யாரும் சொல்றத பார்க்க முடியல. மித்திர ராகங்கள் அவ்வளவுதான் சொல்லுவார். இந்த அழகான பாடலை நம்முடைய டாக்டர் சுந்தர் அவர்கள் பாடியிருக்கிறார். அதை கேட்போமா? சொர்க்கன் என்று ஒரு காலோதில் துயக்கெடும் பகையும் மாளும் சொர்க்கன் என்று ஒரு காலோதில் தொலைவிலா அடுத்த பாடலை பார்க்கலாமா? பாப்போம்.
ஆடுபவர் பாடும் அறை ஏட தீர்த்தேன் ஆடு வகை ஆட விளை ஆடு பெரியோர். ஆடுபவர் பாடும் அறை ஏட தீர்த்தேன் ஆடு வகை ஆட விளை ஆடு பெரியோர். வேடனீடு சூடினிய கேடில் தசை நாடுபவர் வேடனுடல் வீட வருவோர். சேடன்மதியோடு நதியோடு தலையோடு விதி தேடு நிதி சூடு முறவோர். அழகா இருக்கையா சந்தம். சேடன்மதியோடு நதியோடு தலையோடு விதி தேடு நிதி சூடு முறவோர். கூடுமிட நீட சதுமாடம் என மூடி முகில் கூடுமுயர் கூடல் நகரே. அந்த டகரம் எப்படி இருக்கு? டகரமும் டகர உகரமும் அதுவும் மாத்தி மாத்தி வந்து ரொம்ப மிக அழகாக இருக்கிறது. எங்க ஊர் அல்லவா மதுரை பெருமை. கூடும் இடம் நீட சது மாடம் என மூடி முகில் கூடுமுயர் கூடல் நகர். மாடியில மாடியில முகில் வந்து ஓய்வெடுக்கிறது அப்படிதானே ஐயா? மொட்டை மாடியில மேகங்கள் வந்து ஓய்வெடுக்கும்படியா இருக்கான். அப்படின்னா எவ்வளவு பெரிய உயரத்தை சொல்றதுக்கு அப்படி சொல்ற ஐயா? அப்படியே ஒரு சின்ன விளக்கம் நீங்க கொடுத்துருங்க ஐயா. மாட மாளிகை கூட கோபுரம் என்ன இது எல்லாத்துலயும் மாடம்னா நம்ம மாடிங்க மொட்டை மாடி அவ்வளவு மாடி அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கு மாடம்னு பேரு. சரி கூடம்னா எப்படி கூடாரம் மாதிரி இருக்கிறது அதுதான் கூரை உள்ளது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் தெளிவா. கோபுரம்னா முகப்பு முகப்புல இருக்கிற உயர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சர். விமானம்னா சுவாமிக்கு மேலே இருக்கிற ஒரு டூம் அவ்வளவுதான் டூம். அருமை அருமை அருமை. முதல்ல அந்த போற்றி பார்த்தோம். ஆமாம் ஊர் பெருமை இப்போ பார்க்குறோம். இது என்ன ராகத்தில் அமைந்திருக்கிறது தெரியுமா? சொல்லுங்க. ஷண்முக பிரியா. ஷண்முக பிரியா ஒரு ஜனக ராகம். எல்லா ஸ்வரங்களும் உண்டு. நீங்கள் ஏற்கனவே சொல்லுவேல வக்கரம் வக்கரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிரமமாக இருக்கும். சரிகமா பத நிசம் சனி தபாமகரீச பாமாலை சூட்டியே பாடினேன் நின் புகழ் பாமாலை சூட்டியே பாடினேன் தேன் மதுர தமிழிலே தீன் சுவைசையிலே பாமாலை சூட்டியே பாடினேன். தஞ்சாவூர் சங்கரையரோட பாட்டு. ஓ அவருடைய கீர்த்தன். சரிகமா குருநாதர். ஆ என்னோட குருநாதர். சரிகம பத நித பத நி சரி சனி காரி சனி ரே சதா பரி ரே சதா பமக மத மகரி தர அருமையான இந்த ஷண்முக பிரியா ராகத்தில் எங்களுடைய மதுரை பெருமையை திரு சொர்ணரேதஸ் அவர்கள் பாட கேட்போமா? பாடுபவர் பாடு மறையேடே தீர்த்தென் நாடு வகையாட விளையாடு பெரியோ Thank you.
பண்டை நான்மறைக்கும் எட்டா பராபரம். ஆனால் அவும் இந்த இசையில் வந்து இறங்கித்தானே வர்றார். பண்டை நான்மறைக்கும் எட்டா பராபரன் மனிதர் போலே மண்டலத்து இழிந்து வேந்தர் வள்ளியை மணந்து கோலின் எண் தரும் புவனம் மூன்றும் இருந்து அரசு ஆள கண்டீர். யாரு மனிதன் மாறி வந்து ஒருத்தையும் மணந்து கொண்டு பண்டை நான்மறைக்கும் எட்டா பராபரன் மனிதர் போலே மண்டலத்து இழிந்து வேந்தர் வள்ளியை மணந்து கோலின் எண் தரும் புவனம் மூன்றும் இருந்து அரச ஆள கண்டீர். புவனம் மூன்றும்னா பாதளம் பூலோகம் மேலோகம் நினைச்சு சொல்லு. தண்டமிழ் பாண்டி நாட்டின் தகவுண்டோ மற்றோர் நாடு. அண்ணா தண்டமிழ் பாண்டி நாட்டின் தகவுண்டோ மற்றோர் நாடுன்னு பெரும்பற்ற புலியூரே அழகாக சொல்லியிருக்கிறார். ஐயா இங்க ஒரு சந்தேகம். இப்போ தெய்வம் வந்து மனுஷ ரூபத்தில் வந்தா அது அவதாரம்னு தான் சொல்லுவோம். அப்போ இந்த திருவிளையாடல்களில் சிவன் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து அது அவதாரம் கிடையாதா? அது அவதாரம்னு சொல்கிறது இல்லை. அவதாரம் தான் தாய் வயிற்றில் பிறந்து வந்தால்தான் அவதாரம். மற்றதெல்லாம் ஆவேச அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண அவதாரம் எல்லாம் பூரண அவதாரம் இல்லையா? நரசிம்ம அவதாரம் எந்த தாய் வயிற்றில் பிறந்தார்? திடீர்னு அந்த நேரத்தில் வந்தது தானே, அப்படியே மறைஞ்சிடுறார். அதெல்லாம் ஆவேச அவதாரம். அப்படி இப்போ சிவனுடைய இந்த திருவிளையாடல்கள் எல்லாமே ஆவேச அவதாரம். ஒரு ஆவேச அவதாரம் மறந்தது அந்த நேரத்துக்குன்னு வருது தான். ஆனால் மனுஷ ரூபத்தில் மனுஷ ரூபத்தில் வந்தால் நமக்கு புரியும். இல்லை மற்ற ரூபத்தில் வந்தால் பயப்படுவான்ல இல்லையா? ஆமாம், பயம் வந்துடும். பயம் வந்துடும். கடவுளை நம்ம நம்புறதே அவர் கண்ணுக்கு தெரியலன்றதுனால தானே. ஐயா இது வந்து இந்த பாடல் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராகத்தில் இருக்கு. காப்பி ஓஹோ காப்பிக்கு ஈடு கிடையாது. கிடையாது காப்பிக்கு ஈடு கிடையாதுங்கிற நீங்கள் பாடி காமி அருமையான சொல்லி அது டிகிரி காப்பியாக ததர ததர ரெண்டு காந்தாரம் உண்டு. ரிம ப த நி ப த ப ம க ம ப க ரி தெய்வம் ரிம ப நி நி பெரிய நிஷாதம் நி ச ரி க நி ச நி த நி ரி ச ப சின்ன நிஷாதம். ஆக ஒரு ரொம்ப காப்பியில எல்லாம் கலந்து நிறைய டிகாக்ஷன் ஊத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அருமை அருமை. த த ந ந வ ர சோதனை சுமைக்கு வேழை ஆளா சுப்பிரமணிய தயாளா மலா சோதனை சுமைக்கு வேழை ஆளா. பலே 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 பலே. அருமையான இந்த பாடலை அருமையான இந்த காப்பி ராகத்தில் நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா பாட கேட்போமா? பண்டை நான் மறைக்கும் எட்டா பராபரன் பராபரன் பண்டை நான் மறைக்கும் எட்டா பராபரன் பரா பராபரன் பராபரன் பண்டை நான் மறைக்கும் எட்டா பராபரன் மனிதர் போல வள்ளியை மணந்து
வேந்தர் போல வேந்தர் வள்ளியை மணந்து வேந்தர் போல மண்டலம் திழிந்து வேந்தர் வள்ளியை மணந்து கோலின் என் தரும் புவனம் மூன்றும் இருந்து அரசு ஆள கண்டி அரசு ஆள கண்டி கோல் கோலின் என் தரும் புவனம் மூன்றும் இருந்து அரசு ஆள கண்டி தகை உண்டோ மற்றோர் நாடு தண்டமிழ் பாண்டி நாட்டின் தகவுண்டோ மற்றோர் நாடு பாண்டி நாட்டின் தகவுண்டோ மற்றோர் நாடு மற்றோர் நாடு ஐயா அந்த பாட்டு இப்போ விருத்தமாக கேட்டிருக்கோம் இது விருத்தம் இல்லாமல் பாட்டாகவும் பாடலாமா இல்லை அந்த காலத்தில் எப்படி பாடியிருக்காங்க இந்த பாட்டெல்லாம் இல்லை விருத்தம் என்பது ஒரு வகையான செய்யுள் வகை இதில் வெளிவிருத்தம் கலிவிருத்தம் வஞ்சி விருத்தம் ஆசிரிய விருத்தம்னு நாலு வகை இருக்கு இந்த நாலு வகையிலையும் இந்த வெளிவிருத்தத்தை ரொம்ப அதிகமாக பாட முடியாது அதெல்லாம் வெண்பா மாதிரி அந்த வெண் அது அது அதிகமாக பாட முடியாது இந்த கலிவிருத்தம் கொஞ்சம் பாடலாம் ஆனாலும் இந்த விருத்தங்களை இப்போ நம்ம விருத்தம் பாடுறதுன்னு சொன்னாலே ஒரு அது எப்படி இந்த வார்த்தை வந்ததுன்னு தெரியல பொருள் அதாவது தாளம் இல்லாமல் பாடுவதை விருத்தம் பாடுவதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆமாம் அப்படி இல்லை ஏன்னா இந்த விருத்தங்கள் அநேகமாக வந்து 14 சீர் கழிநடியிலடி ஆசிரிய விருத்தம் பார்த்தா ஓட்டி பாடுறதுக்கு அர்த்தபாவத்தை நிறைய கொடுத்து பாடுவதற்கு வசதியாக இருக்கும் அதனால் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க ராகாங்கமாக அதாவது சுத்தாங்கமாக பாடுவது விருத்தம் பாடுவதுன்னே தப்பாக கொண்டு வந்துட்டாங்க ஐயா தொகையரான்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே இதே மாதிரி அது தோஹரா என்பதனுடைய திரிபு பாருயா தோஹரா அவங்களுக்கு தெரியும் அதாவது கபீர் கே தோஹே தோஹே வந்து நானக்கு கே தோஹே ரஹீம் கே தோஹே அதெல்லாம் ஹிந்தியில் இருக்குது அது வந்து அது எப்படின்னா தாளத்தோடு பாடாமல் ஒரு பாட்டுக்கு முன்னால் கொஞ்சம் பாடி வைப்பான் இன்னைக்கு விருத்தம்ன்ற சொல்லுக்கும் தொகைரான்ற சொல்லுக்கும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் தாளம் இல்லாமல் பாடுவது தாளம் இல்லாமல் பாடுவதுங்கிற இப்போ வழக்கத்தில் உள்ள பொருளாக டாக்டர் ஐயா கேட்க வந்த கேள்வியினுடைய குறிப்பு அந்த நாளில் வந்து இந்த பெரும்பான் சொல்ல வரேன் பாட்டாக பாடினாங்க இந்த விருத்தங்களில் சந்த விருத்தம்னு ஒரு வகை இருக்கு காகமோண்டு கழுகு அலகை நாய் நரிகள் சுற்றி சோரிடு துருத்தியை காலி ரெண்டு நவ வாயில் பெற்று வளர் காமவேள் நடன சாலையை அப்படின்னு பாட்டு இருக்கு காகமோண்டு கழுகு கலகை நாய் நரிகள் சுற்றி சோறுடு துருத்தியை அப்படின்னா தாளத்தில் அமைத்து பாடலாம் ஆனால் அதே சமயத்தில் கந்துகம தக்கரியை வசமாக நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் அதை வந்து ராகாங்கமாக பாடினா தான் சிறப்பாக இருக்கும் ரொம்ப அருமையான தகவல் இப்போ விருத்தம் தொகையரா இரண்டையும் தெரிந்து கொண்டோம் மேலும் நாம் நம்முடைய நம்பி திருவிளையாடலிலிருந்து நல்ல நல்ல பாடல்களை கேட்டு பரவசமடைவோம் ஐயாவுக்கும் நம்முடைய டாக்டர் ஐயாவுக்கும் வணக்கம் தெரிவித்து உங்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்
Thank you.